ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக், இன்ட்ரெஸ்டாக ஒரு விலாக் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அந்த ஷாப்பிங் தொடர்பான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு ஆள் வந்து குண்டா குழுக்கு முழுக்குன்னு இருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க? நல்ல பால் தயிர் வேணும், நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஷாப்பிங் தான். ஸோ இந்த விலாகில் உங்களுக்கு நான் என்னென்ன காட்ட போகிறேன்னா, பால் பால் சார்ந்த பொருட்கள். என்னடா இது பால் பால் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தனா, பால் தயிர் வேணும் நெய்மோர் அப்படி சொல்லிகிட்டே போவலங்க. இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இந்த ஷாப்பிங்கில் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன். அதை தான் நான் இந்த யூஎஸில் இருக்கிற வால்மார்ட்டில் இருக்கிற கடையில் நான் வந்து உங்களுக்காக கவர் பண்ண விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊர் மக்களுக்கு நான் வந்து காட்டணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் என்னடா இது, என்ன பட்டர் நம்ம ஊரில் தான் இருக்குது, இதில் என்ன விஷயம்? நான் சொல்கிறேன் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் யூஎஸில் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பெரிய கடைகளில், பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதோ என்னவோ எனக்கு தெரியல, பட் வந்து நான் இது வாங்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஐட்டம் இவ்வளோ வெரைட்டி வந்து இந்த இதில் பட்டர்லலாம் கிடைக்கலங்க. பாருங்கள், இந்த பட்டர் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் அன்சால்ட்னு இருக்கும். ஸோ வந்து ரெண்டு கேட்டகரியில் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பிராண்டு அந்த விஷயமும் ரொம்ப பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் இருந்ததுன்னா அந்த பிராண்டை தான் வந்து விருப்பமாக வாங்கி நான் பார்த்துருக்குறேன். சில பேர் சில பிராண்டுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிட்டாங்கன்னா அந்த பிராண்டே தான் கண்டினியூ பண்ணி வாங்குறாங்க அமெரிக்கன்ஸுங்க, நான் பார்த்த வரைக்கும். இந்தியன்ஸ் வந்து பொதுவாக பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து எது வந்து கொஞ்சம் நல்லா தரமாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்குறாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து இந்த பட்டரை வந்து வாங்கி டைரெக்டாக காய்ச்சி நெய் பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேங்க ஸ்டார்டிங் பீரியடில். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை. ஸோ வந்து முட்டை வந்து பார்த்தோன்னா பால் பொருளை ஏன் முட்டையை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இதோட தொடர்புள்ளே தான் இருக்கிறதுனால அந்த ப்ரோட்டீன், அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், இதில் வந்து ஆர்கானிக் வந்து ப்ரௌன் எக்கில் வந்து ஆர்கானிக் இது. இதிலே வந்து ஆர்கானிக் இல்லாமலும் உங்களுக்கு வந்து முட்டை வந்து கிடைக்கும். ப்ரௌன் முட்டையும் இருக்குது, ஒயிட் முட்டையும் இருக்குது. இதிலே வந்து வேறு வேறு சைஸில் வந்து கிடைக்குதுங்க, லார்ஜு எக்ஸ்ட்ரா லார்ஜு அந்த மாதிரி வேறு வேறு சைஸில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து விலையும் வந்து வித்தியாசப்படும் பொதுவாக நான் பார்த்த வரைக்கும். ஆனால் வந்து நான் ஒரு வாட்டி ரொம்பவே சீரியஸாகவே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், ப்ரௌன் முட்டை வாங்கலாமா இல்லை வந்து ஒயிட் முட்டை வாங்கலாமா, எதில் வந்து நியூட்ரிஷன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி பயங்கரமாக வந்து கூகுளெலாம் போய் பயங்கரமாக நியூட்ரிஷன் ஃபேக்ட்லாம் போய் பயங்கரமாக நான் தேடினேன். ஆனால் பார்த்தேன்னா என்னோடய எனக்கு ஏன்னா அதோடய ரிசல்ட் என்னென்னா ரெண்டுத்துலேயுமே நியூட்ரிஷன் வேல்யூ சேமாக தாங்க இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும் அது. நீங்கள் ஒன்றும் நீங்களே போய் ஒன்றா சர்ச் பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ப்ரௌன் எக்கும் ஒயிட் எக்கும் வந்து சேமாக தான் இருக்கும். பொதுவாக நமக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் தோணும், எனக்கு ஆக்சுவலி தெரியல உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியல. எனக்கு வந்து எப்படி தோணுச்சு, நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ப்ரௌன் எக்கில் நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவல் நியூட்ரிஷன் ஃபேக்ட் தாங்க. ஸோ வந்து நமக்கு பிடிச்சமானதை எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து ஃபார்மு இங்கே வளர்த்தது அப்புறம் வந்து அந்த மாதிரி கூட உங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் போட்டு கூட முட்டை இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நமக்கு எது செட் ஆகுதோ, நீங்கள் ஆர்கானிக் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆர்கானிக் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த முட்டையை நீங்கள் பார்த்து வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து வித்தியாசப்படும். நம்ம ஊர் மாதிரி தாங்க ப்ராய்லர் கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அந்த மாதிரிலாம் கூட இங்கே கிடைக்கும். நிறைய பேர் இங்கே வந்து டக்கு முட்டை நிறைய பேர் வாங்குவாங்க, வாத்து முட்டை கூட இங்கே கிடைக்கும். ஸோ வந்து அது விருப்பப்படுறவங்க அது வாங்கி சில பேர் எடுத்துகிட்டு போகிறது, அமெரிக்கன்ஸ் விருப்பமாக எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த சீஸ் இருக்குல்லங்க. பொதுவாக யூஎஸில் பார்த்தனாலே யூஎஸில் இருக்கிறவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா இந்த பர்கரில் வந்து நிறைய சீஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு குண்டாக ஒரு குழுக்குன்னு இருக்கிற குழந்தை வந்து ஒரு பையன் வந்து அப்படியே சீஸை சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த குண்டாக இருக்கிறதுக்கான அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுவும் பொதுவாக யூஎஸில் இருக்கிற குழந்தைங்க தான் அந்த மாதிரி காட்டுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஆமாங்க, யூஎஸில் நிறைய பேர் வந்து சீஸ் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அந்த சீஸ்லேயே வந்து வேறு மாதிரி வெரைட்டிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்கரில் வைக்கிறதுக்குனே இந்த மாதிரி சைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்து போட்டிருக்காங்க பாருங்கள், அமெரிக்கன் சீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, பேஸ்டரைஸ்டு ப்ராசஸ்ன்னு. அதெல்லாம் வந்து ஒரு வித அது வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம்,
ஏதோ உங்களுக்கு வந்து குக் பண்ண தேவையில்ல அந்த மாதிரி. நான் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான் சொல்கிறேன், நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே. இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற வெரைட்டிலே இதெல்லாம் வராது. நம்மளுடைய குக்கிங்கில் இந்த மாதிரி பர்கர்லாம் வராது. ஆனால் வந்து நம்ம நான் சொல்கிறது சவுத் இந்தியன் குக்கிங்கில் நம்ம வந்து பர்கர்லாம் செய்கிறதில்ல. ஆனாலும் இப்போ இருக்கிற கிட்ஸுங்க வந்து ரொம்பவே வந்து பர்கர்லாம் வீட்டில் செஞ்சீங்கன்னா பிரெட் வாங்கி அதில் வந்து ஒரு டொமேட்டோ கட் பண்ணி உள்ளே ஒரு ஏதாவது நீங்கள் வச்சு வெஜிடேபிளோ இல்லை வந்து சிக்கன் ஏதாவது நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்க ரொம்பவே ஆர்வமாக தாங்க சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனே கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வந்து பர்கர் வீட்டில் செஞ்சாலும் சாப்பிடுவோம். சில பேர் வந்து வெளியே வாங்கி இப்போ சாப்பிட்ற அந்த இதுவும் வந்துடுச்சு. கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றது, மெக்கியில் சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து நம்ம ஊர் ஆளுங்களும் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி பீஸா வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து கல்ச்சர். மாதத்துக்கு ஒரு வாட்டியா வாரம் வாரம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்லாவே கேட்குதுங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது என் காதில். ஆமாங்க, நிஜமாலே வந்து இப்போ இருக்கிற பசங்களுடைய ஃபுட் ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளுடைய குக்கிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு தான் வரணும். இந்த சீஸ் சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஹெல்த்திங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் சீஸ் வந்து பல வகையான சீஸ் இருக்குது. இங்கே இப்போ நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஒயிட் சீஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து க்ரீம் சீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த காட்டேஜ் சீஸ்னு இருக்குது. அதில் என்னென்ன வித்தியாசம்லாம் எனக்கு தெரியலங்க. நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக வித்தியாசப்படுது, அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஆனால் வந்து அது எந்தெந்த குக்கிங்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி சில பேர் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது வந்து மில்க் அண்ட் க்ரீம் வச்சு ஐஸ்டு காஃபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ரெடி டு ஈட் மாதிரி தான். இது போல் அப்படியே நம்ம எடுத்து குடிக்க வேண்டியதான். நம்ம எதுவுமே இது பண்ண தேவையில்ல. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு அவங்களுக்கு தேவையான இந்த ஃபேவர் ஏதாவது இருக்கும் இல்லைங்க, அந்த ஃப்ளேவர்லாம் இதில் ஆட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஐஸு, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டு, அந்த தூவறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அது மாதிரி குடிப்பாங்க. இது நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன் இங்கே. அதே மாதிரி இங்கே வந்து ஐஸ்டு காஃபி அந்த மாதிரி விஷயங்கள், அதில் வந்து காஃபி இதிலே நிறைய வந்து அது ரெடியாகவே அது ஷேக் மாதிரி, மில்க் ஷேக் மாதிரி விற்கிறாங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஷாப்பிங் இந்த ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து சீஸ் தாங்க அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே சீஸ் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பேர், நிறைய பேர் இதை வாங்கிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். நிறைய வெரைட்டியாக வாங்கிட்டு போவாங்க இந்த பர்கரில். அவங்கவுங்களுக்கு அந்த ப்ரெட்டில் நடுவில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த சீஸ் வந்து துருவுனது இருக்குல்லங்க, அதுவும் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே அமெரிக்கன் குக்கிங், நான் ஒரு வாட்டி வந்து யூஎஸில் இருக்கிற இந்த நம்ம ஊர் இந்த பெரிய பெரிய சேனல்லாம் வருது இல்லைங்க, இந்த குக்கிங் ஷோ, அதே மாதிரி குக்கிங் ஷோலாம் வந்து இங்கேயும் வந்து நடக்கும். இங்கே இருக்கிற சேனல்ஸும் நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் துருவுனதெல்லாம் அப்படியே அவங்களுடைய ஃபுட்டில் வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே டெக்கரேஷன். நம்ம ஊரில் வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எப்படி வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் டச்சப்பை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் அவங்களுடைய குக்கிங்கில் நிறைய வந்து சீஸ் அந்த துருவன அந்த சீஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் அப்படியே மேலே அப்படியே தூவி போட்டு அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அது அவங்களுடைய எல்லா உணவுலேயும் வந்து இந்த சீஸை வந்து பெரும்பாலும் நிறைய சேர்த்துக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்குல்லங்க இந்த காட்டேஜ் சீஸுங்கிறதுல இருக்குல்லங்க, அதை வந்து சில பேர் வந்து இங்கே பார்த்தோன்னா சில பேருக்கு சில வகையான சீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் வந்து ரொம்ப அடிக்ஷன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த சீஸ் தாங்க வாங்குவோம், இது தாங்க நாங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்க இந்த சீஸ் அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் ஏங்க, நம்ம ஊர் ஆளுங்களே இங்கே வந்து சீஸுக்கு அடிக்ஷன் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் சீஸ் அந்த இது இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பன்னீர் நிறைய பேர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டயட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் நான். பட் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அடுத்ததான் நான் காட்ட போகிறது வந்து உங்களுக்கு வந்து நான் தயிர் வந்து நான் காட்ட போகிறேன். யோகட், அதான் இங்கே நம்ம இங்கே சொல்கிறது யூஎஸில் சொல்கிறது யோகட், அதை தான் நான் காட்டுறேன். அதாவது நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ஷாப்பிங்கில் வந்து யோகட் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யூஎஸ் வந்த புதுசில் எனக்கு வந்து நம்ம ஊரில் தயிர்னா தயிர் கப்பு ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு வருவோம். அதே நம்ம என்ன பண்ணுவோம், தோய வைப்போம், உரம் என்ன சொல்லுவாங்களே அந்த தயிரில் உர வைக்கிறது அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணுவோம். பட் வந்து எங்கள் நான் வந்து எனக்கு வந்து தயிர் வந்து அடிக்கடி நாங்கள் வந்து எனக்கு வந்து தயிர் வந்து நான் வந்து வீட்டில் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். வெளியிலேருந்து வாங்கிட்டு வரதாங்க நான் யூஸ் பண்ணுவேன்.
இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, இது வந்து தயிர் தான். அதுலேயே வந்து வனிலா ஃப்ளேவரில் இந்த தயிர் வந்து இருக்குது. அதுலேயே வந்து ஆர்கானிக்கு ப்ளஸ் வந்து லோ ஃபேட்டுன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே வந்து பொதுவாக யூஎஸ் பொறுத்த வரைக்கும் தயிர் வந்து வேறு 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 விதமாக கிடைக்கும். லோ ஃபேட் இருக்கும், நார்மல் ரெகுலர் இருக்கும், ரெகுலர் ஃபேட் இருக்கிறது இருக்கும், இவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபேட் இருக்கிறது இருக்கும், அதே மாதிரி ப்ரோபயாட்டிக் இருக்கும், ஆர்கானிக் இருக்கும், ஆர்கானிக் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பீச் ஃப்ளேவர், இந்த மாதிரி வேறு வேறு ஃப்ளேவரில் நிறைய இருக்கும். இது தவிர நார்மலும் இருக்கும். நார்மலாக நம்ம ஊரில் நம்ம தயிர் சாதம் போட்டு தயிர் சாதத்துக்கு நம்ம போட்டிருப்போம்லங்க, அந்த தயிர் தான் நார்மல் தயிர், அதுவும் இங்கே இருக்கும். வேறு வேறு பிராண்டில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து விலையும் வந்து வித்தியாசப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வன்னிலா இருக்குல்லங்க, அதில் வந்து நம்ம அந்த வன்னிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோங்க, அந்த ஸ்மெல் வந்து அந்த இதில் வருவோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் பார்த்தோன்னா 2% வந்து மில்க் ஃபேட் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபேட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ யாராவது கம்ப்ளீட் டயட்டில் இருந்தீங்கன்னா நான் ஃபேட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஃபேட்டே இருக்காது அந்த யோகர்ட்டில், அந்த தயிரில் வந்து நல்லா கெட்டியாக நல்லாவே இருக்கும் இங்கே. ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க வந்து அமெரிக்கா இங்கே யூஎஸ் கடைகளில் விற்கிற தயிரை வந்து அந்தளவுக்கு விரும்புறது இல்லைங்க. ஏன்னா வந்து ரொம்பவே வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம ஊர்து மாதிரி அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுதுங்க. நம்ம ஊர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் தயிர் வந்து விற்பாங்க. அந்த தயிர் வந்து நல்லா ஒரு தளத்தலாம் நல்லாயிருக்கும். நிஜமாலே எனக்கு வந்து டேஸ்ட்டில் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஊர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் அதான். இங்கே நம்ம ஊர் சொல்கிறேன், இங்கே நாங்கள் இருக்கிற எங்கள் ஊரில் அதாவது அமெரிக்காவில் தான் சொல்கிறேன் நான். அதை தான் எங்கள் ஊர் நம்ம ஊருன்னு சொல்லிட்டுருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கேன் போல இருக்குது உங்களை. அதாவது நான் இருக்கிற இங்கே யூஎஸில் இருக்கிற இடத்துல இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்குகிற தயிர் வந்து டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அந்த நாக்கோட இதெல்லாம் வந்து டேஸ்ட் பட்லாம் வந்து ரொம்ப தூண்டுற மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற கடையில் இருக்கிற தயிர் வந்து ரெகுலர் தயிர் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராபெரி, பீச்சு, வனிலா, அப்புறம் வந்து மூணு இதுவும் அந்த ஃப்ளேவர் கூட கலந்த மாதிரிலாம் கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க யூஎஸில். இது நம்ம ஊரில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல, பட் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி விற்கிறாங்க. கிரேட் வேல்யூன்னு பார்க்குறீங்களா, இது வந்து வால்மார்ட்டோட பிராண்டுங்க. ஆமாம், வால்மார்ட்டோட பிராண்டு இந்த. அதாவது நம்ம ஊரில் இந்த கடைங்களில் அவங்கவுங்க கடை பேர்லேயே வந்து தோரம்பருப்பு, கடலை பருப்புலாம் போடுவாங்களங்க பேக்கெட்லாம். அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து இந்த கடையில் வந்து வால்மார்ட் கடை, இந்த கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இவங்களுடைய பிராண்டோட பேர் வந்து கிரேட் வேல்யூ. ஸோ வந்து அதில் தான் நிறைய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்டோட கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ வந்து இது ஒரு தகவல் தான், யாருக்காவது இந்த யூஎஸில் இருக்கிற இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க லைஃப் அப்படின்னா இது ஒரு தகவல். எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்னு கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து ஒரு இது வந்து கப் தயிர் மாதிரி விற்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் இருக்குது இதுலேயே வந்து, இது பார்த்திங்கன்னா இதில் வந்து குழந்தைங்களுக்கும் கிட்ஸும் இருக்கும் இந்த தயிர்லேயே. இப்போ அதாவது ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் யோகர்ட்லாம் வந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸுங்க வந்து யோகர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கப் தயிரில் நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ குழந்தைங்க யாராவது கிட்ஸ் யாராவது இருந்தால் அந்த மாதிரி விரும்பி கொடுக்கலாம். இது என்ன இதுன்னா அந்த இதுலேயே வந்து இந்த இதில் அந்த கேண்டி மாதிரி இருக்குல்லங்க அது வந்து இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க இங்கேயே. அதான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு தெரியல, பட் வந்து நான் வாங்கின வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ வெரைட்டி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஊர் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கூட இவ்வளோ வெரைட்டி நான் பார்த்த மாதிரி தெரியல. பட் வந்து இங்கே வந்து நிறையவே வந்து அது எக்ஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா தயிர் வந்து இங்கே வந்து வந்த புதுசில் ரொம்பவே நான் வந்து எடுக்கிறதுல எனக்கு ரொம்பவே சிரமம் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெகுலர் தயிர் நான் ஃபேட் தான் நான் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா பால்லையும் அதே மாதிரி தாங்க, ஆல்மண்ட் மில்க் இருக்கும். இங்கே பாருங்கள் பட்டர் மில்க் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர் வந்து என்ன சொல்கிறது, இந்த மோரை தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இதில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வாங்கினது கிடையாது, பட் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து இதிலே வந்து பட்டர் மில்க் பர்கர் அந்த பர்கர் கூட இங்கே விற்கிறாங்க. இது அதை வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி மாற்றி இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து பட்டர் மில்கில் ஏதாவது ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்துருக்குறேன். பட்டர் மில்க்கில் இந்த ஃபுட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்குறேன். ஸோ வந்து இதை வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணுறதை.
இங்கே பார்த்தீங்கன்னா மில்க்லேயும் அதே மாதிரி தாங்க. இப்போ தயிரில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, ஆர்கானிக் ஆர்கானிக் இல்லாமல் ஃபேட்டு நான் ஃபேட்டு அந்த மாதிரி தான். இந்த ரெட்டு கேப் போட்டிருக்கலங்க, அது வந்து ரெகுலர் மில்க்குங்க. ரெகுலராக வந்து எல்லாமே இருக்கும், அதில் வந்து ஃபேட்டு நார்மலாக நம்ம குடிக்கிற மாதிரியே இருக்கும். இதிலே வந்து ப்ளூ கேப் ப்ளூ மூடி போட்டு இருக்கும், அது வந்து இதோட கொஞ்சம் ஃபேட் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும், பிங்க் இருக்கும், அதுவும் எல்லாமே அதே மாதிரி தான், ஃபேட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி சில மில்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபார்மில் வச்சது அந்த மாதிரி இதில் வந்து பசுவோ நாங்கள் வந்து இது பண்ணோம் அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு இருக்கோம். நாங்கள் ரெகுலராக வாங்குறது வந்து அந்த ரெட் கலர் கேப் போட்டது தான், அந்த ரெகுலர் மில்க் தான் நாங்கள் வாங்குவோம். அடுத்ததாக உங்களோட உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறது பால் பற்றின ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து எனக்கு வந்து பால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் தான் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ வந்து இங்கே வந்து எப்படின்னா பால் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் 15 நாள் கூட வந்து எக்ஸ்பைரி டேட் வச்சு இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் தான் வந்து அந்த ப்ராசஸில் பண்ணுற பதப்படுத்தப்பட்ட பால் தான் இங்கே வந்து கிடைக்கும். அதனால் வந்து பாலை வந்து காசு இப்போ நம்ம ஊர் மாதிரி பாலை வந்து இந்த டெம்பரேச்சரில் இது வரைக்கும் காய்ச்சி அந்த பால் வந்து பொங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது பண்ணி நம்ம காஃபி போடுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா வந்து அது வந்து அப்படி தான் பண்ணணும், அப்போ தான் அதில் இருக்கிற அந்த நுண்கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு டெம்பரேச்சரில் கொதிக்க விட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் யூஎஸில் இருக்கிற இந்த பாலை வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை. ஏன் கொதிக்க வைக்க தேவையில்லைனா இது வந்து ஏற்கனவே வந்து பதப்படுத்தப்பட்ட பால் தான், அதனால் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெம்பரேச்சரை நம்ம சூடு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ காஃபினா நம்ம நல்லா சூடாக குடிப்போம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து பால் வந்து நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் அவங்கவுங்க போட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும். நான் என்ன பண்ணேன், நல்லா பாலை வந்து காய்ச்சி காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எனக்கு வந்து இந்த விஷயம் சொன்னாங்க, இது வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் அதனால் இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிற வரைக்கும் அந்த விஷயம் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஆமாம் அந்த மாதிரி வந்து காய்ச்சல் தேவையில்லை அப்படிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டையும் ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுக்கலாமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டு டாக்டரும் வந்து பீடியாட்ரிஷியனும் வந்து ஆமாம் இங்கே வந்து ஏற்கனவே பதப்படுத்த பால் அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க அந்த குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு விலாக் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி அப்படியே கண்டினியூவாக பேசிட்டே இருந்தேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.